பாத்திரரே உம்மை துதிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி யேசப்பா. ஆமென். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் யேசப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் பாவத்தை பாராத சுத்த கண்ணரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மட்டும் உதோன் எபனேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யேசு மகாராஜாவே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யேசப்பா சோத்திரம். பூமி என் பாதப்படி, வானம் எனது சிங்காசனம் என்று சொன்னவரே, உடைய பாதப்படியிலிருந்து உம்முடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி யேசப்பா. நன்றி ராஜாதி ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஹல்லேலூயா யேசப்பா. மட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் செய்த நீர் எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக கோடான கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம். யேசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர். எங்கள் அக்கிரமம் மீறுதலுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்தது. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி நன்றி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்றி. உபாச ஜபத்தை நீர் ஆசீர்வதிங்க. ஆரம்ப ஜபம் ஆண்டவரே, பாடல் ஆராதனை யேசப்பா, ஜபகுறிப்பு பகுதி ஆண்டவரே, தேவனே உங்களுடைய வார்த்தை பகுதி எல்லாம் ஆசீர்வதிங்க. முடிவு ஆசீர்வாத ஜபம் வரை நீர் மகிமைப்படுங்க. உங்கள் பிரசன்ன மகிமையால் நிரப்புங்க யேசப்பா. சோத்திரம். உங்கள் இறக்கத்தால் கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாம் உங்கள் ரத்தத்தால் ஒரு விஷயம் கழுவி சுத்திகரிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் யேசப்பா. சோத்திரம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ராஜாதி ராஜாவே நன்றி செலுத்துகிறோம். இயேசு மகாராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடையெல்லாம் நீக்கி போடுங்க. தரலான ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உபாசித்து ஆண்டவரே இன்னும் ஜெபத்தில் வேத தியானத்தில் வளர உதவி செய்ய முடியாது. கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் யேசப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 யேசப்பா. நீர் நல்லவர் யேசப்பா. இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டு போவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம். நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்துக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு இயேசு இயேசு. எல்லாம் இயேசு இயேசு இயேசு. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே. தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம் தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தா,
அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதிடுவேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதிடுவேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்திடுவேன். நான் எல்லாமே இழந்திடுவேன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினே, பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினே. என்னேசர் தருகின்ற பரிசுக்காக, என்னேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்திடுவேன். நான் லக்கை நோக்கி தொடர்ந்திடுவேன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு, எங்களை ஆண்டவரே உமக்கென்று தெரிந்தெடுத்தீரப்பா. எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிட்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவன்
உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் ஐயா வாழ்க செலுத்துவோம். ஹாலேலூய துதிகளை செலுத்துவோம். ஹாலேலூய துதிகளையும் துதிகண மகிமைக்கெல்லாம் பாத்தீரர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. உன்னதமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூய ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. இயேசு ராஜாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹலேலூயா 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 ஹலேலூயா. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். போதுமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹலேலூயா ரிபால ஷபாபால திமான ரகணபால ஷபாபாபா. ஹலேலூயா 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 ஹலேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹலேலூயா 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 ஹலேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருப எங்களை விட்டு ஈமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருப எங்களை விட்டு ஈமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உங்கள் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டி புது இருதயம் தந்து விட்டி. என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டி, எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரே, இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை, இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருப எங்களை விட்டு ஈமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருப ஈமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹலேலூயா ஹலேலூயா ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து
நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசு ராஜாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக, தேவன் நம்மை நடத்தி வருகிற எல்லா கிருபைகளையும் நினைத்து நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஹாலேலூயா, புதிய கிருபைகளை நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய கிருபை பெரியது அப்பா. ஆண்டவரே, நம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லி முடியாது. ஹாலேலூயா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். ஹாலேலூயா ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, அவர் நம்மை நினைக்கிறதற்கும் நம்மை விசாரிக்கிறதற்கும் நாம் எம்மாத்திரம். ஹாலேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நினைக்கிறதற்கும் எங்களை விசாரிக்கிறதற்கும் ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஆண்டவரே, நாங்கள் நம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாய மண்டலத்தை உண்டாக்கினவரே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் எல்லா ஜனங்களையும், சகல ஜனங்களையும் போஷிக்கிறார். அவர் நம்மை போஷிக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள் சாத்தான் நமக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாலும், ஹல்லேலூயா, சத்துரு வெள்ளம் போல எதிர்த்து வந்தாலும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை கரம் பிடித்து நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, கண்மணி போல நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்போம். ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதியிலே நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் அவரை துதிக்கும்படியாகவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், நம்ம ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர். ஹல்லேலூ, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொன்னார். ஆண்டவரே, ஸ்தோத்திரமை போல எங்களை பரிசுத்தமாக மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திர பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்னும் எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவர். இன்னும் நாங்கள் உம்மை கிட்டி சேர உதவி செய்யுங்க தகப்பனே. இன்னும் எங்கள் வாழ்க்கையிலுமே கிட்டி சேர வேண்டும் தகப்பனே. ஆண்டவர், இன்னும் நாங்கள் உம்மை நெருங்கி சேர வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்கிற வேண்டும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்யணும் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்திலே பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமே பரலோகத்திலே பிரவேசிப்பான். ஹல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தம் செய்கிறவனே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் இதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யணும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நோக்கி எங்களை நடத்துங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்தின் பாதையில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா
ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள். சபையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா தகப்பன எல்லா சகோதரர்களும் ஆண்டவரே எல்லா விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவரே ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவர் சித்தத்தின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உலகம் எங்களை மேற்கொள்ளாத ஒன்று தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய பாதையிலே ஒவ்வொரு நாள் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். கர்த்தருடைய சித்தத்தின் பெயரை செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளை ஆண்டு சத்துரு அணுக முடியாது, தீமை அணுக முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொல்லாங்கனவனை தொடான். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சித்தத்தின் மைய புள்ளியிலே எங்களை ஒவ்வொரு நாள் நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே சித்தத்தை செய்வதிலே ஒரு தாகத்தை, ஒரு வாஞ்சையை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஹல்லேலூயா அவர் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் என்ன நோக்கத்திற்காக நீர் இந்த ஆண்டவரே எங்களை இந்த சபையிலே ரட்சித்து கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய சித்தத்தின் மீது ஒரு வாஞ்சை உண்டாகட்டும், ஒரு தாகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதிலே ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை, ஒரு தாகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர் நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதிலே ஆண்டவரே ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் உண்டாகட்டும் தகப்பனே. தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படணும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் திரளாக ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய ராஜ்யங்கள் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டு ஹல்லேலூயா சாத்தானுடைய எல்லா அரண்களும் நிர்மூலமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவைய தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்க தகப்பனே. தேவ சித்தம் மாத்திரம் இந்த உலகத்தில் நிறைவேறணும் தகப்பனே. பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யப்படுகிறது போல, செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு ராஜாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உடைய சித்தம் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும் படுவதாக ஆண்டவரே. எங்கள் சபையிலும் உடைய சித்தம் நிறைவேற்றி ஆண்டவரே நிறைவேறுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்திலே பிதாவின் சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கிருபையுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இரக்கமுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்கிற ஜனங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்கிறவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக எல்லாரும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்கள் மாற வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவத்தின் அடிமைத்தனங்கள் மாற வேண்டும். அதை சொல்லி ஜோமனு ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனங்கள் மாறணும் தகப்பனே. பாவத்தினால ஆண்டவரே கட்டப்பட்ட நிலைமையிலே விடுதலை பெற முடியாதபடிக்கு ஆண்டவரே வேதனையோடு வாழ்கிற ஜனங்கள் ஏராளம் தகப்பனே.
அப்பா அந்த பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யும் ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவிகள் என்று சொன்னீரே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்க அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக அப்பா, இயேசுவே நீர் கிரியை செய்யுங்க தகப்பனே. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. நீர் கிரியை செய்யுங்க தகப்பனே. இந்த பட்டணத்தில் கிரியை செய்யும் ஆண்டவரே. எங்கள் திருநெல்வேலி பட்டணத்தில் கிரியை செய்வீராகப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாம ஆண்டவரே வெளிப்படணும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தின் பரிசுத்தங்கள் வெளிப்படணும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு அவளை சமாதானம் இருக்காது ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே நீர் விடுதலை செய்வீராகப்பா. ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே கிரியை செய்வீராகப்பா. ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராகப்பா. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்வீராகப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் நீதியின் பாதையிலே நடக்கணும் தகப்பனே. நீதியின் பாதையிலே நடக்கணும் ஆண்டவரே. நீதியின் வழியிலே நடக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வழியிலே நடக்கும்படியா தகப்பனே உதவி செய்வீராகப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்வீராகப்பா. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் உண்டாகணும் இந்த பட்டணத்தில். ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. உயிர் மீச்சு உண்டாகணும் ஆண்டவரே. அப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடும் ஜப வீடாய் மாறட்டும் தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளும் ஜப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. ஜப தூபங்கள் ஏறெடுக்கப்படுவதாக ஆண்டவரே. துதியின் சத்தங்கள் ஏறெடுக்கப்படுவதாக ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் கிரியை செய்வீராகப்பா. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ சில நாட்களில் நடந்தது போன்ற எழுப்புதல் எங்கள் பட்டணத்திலே உண்டாக வேண்டும் தகப்பனே. அப்பா நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகணும். உயிர் மீச்சு உண்டாகணும் ஆண்டவரே. அவளை உடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. உடைய மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான சாத்தானுடைய எல்லா விதமான அரண்கள் நிர்மூலமாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான சாத்தானுடைய எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. ஜனங்கள் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. தகப்பனே நீர் கிருபை செய்வீராகப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்யணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பட்டணத்திலே ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விடுதலை உண்டாகணும் ஆண்டவரே. இந்த பட்டணத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் விடுதலை உண்டாகணும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே அந்த குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. அநேக குடும்பங்களிலே ஆண்டவரே அப்பா அநேகர் ஆண்டவரே குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்பா. அப்படி பணமெல்லாம் வீணாக போகிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவருடைய ஆண்டவரே உடல்லை ஆண்டவர் வீணாக போகிறது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். சரீரத்தின் ஆரோக்கியம் வீணாய் போகிறது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பணமெல்லாம் வீணாய் போகிறது. குடும்பத்திலே சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள்
ஆண்டவரே கண்ணீர்கள் கவலைகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை செய்வீராகப்பா. போதை வஸ்துகளிலே ஆண்டவரே அப்பா அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை செய்வீராகப்பா. அவையானவரே நீர் கிரியை செய்வீராகப்பா. அல்லேலூயா. எல்லாரும் ஜோமனு விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவையானவரே கிரியை செய்வீராகப்பா. பாவத்தின் அடிமை தினத்திலே ஆண்டவரே கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமோ தகப்பனே. அப்பா நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தினால அநேக குடும்பங்களிலே பாவத்தினால வந்த வியாதிகள் சாபத்தினால வந்த வியாதிகள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டு. இதனால் அநேகர் பலவிதமான வேதனையோடு இருக்கிறாங்க. ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் ஏராளமான ஜனங்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வலியோடு வேதனையோடு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வியாதியிலிருந்து யார் என்னை சுகமாக்குவார் என்று தெரியாதபடிக்கு அவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்கிற ஜனங்கள் ஏராளம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கண்ணீரோடு வேதனையோடு ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் இன்னும் அநேக தனியார் ஆஸ்பத்திரிகளிலும் ஏராளமான ஜனங்கள் இன்றைக்கு கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கிறாங்க. வலியோடு வேதனையோடு இருக்கிறாங்க ஸ்தோத்திரம். நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவத்தினால் வந்த வியாதிகள் சாபத்தினால் வந்த வியாதிகள் அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்திலும் சாபத்திலும் இருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே அப்படிப்பட்ட தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று கொள்ள முடியும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியிலிருந்தும் அவர்கள் சுகத்தை பெற்று கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே வியாதியோடு வேதனையோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தினால வந்த சாபத்தினால வந்த வியாதிகள் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் இறங்கும் ஆண்டவரே. அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வியாதியிலிருந்து வேதனையிலிருந்து ஆண்டவரே நீர் அவர்களை விடுதலை செய்யும் ஆண்டவரே. அப்பா நீர் இறங்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த ஜனங்களையெல்லாம் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர வேதனையோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராகப்பா. ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பானங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பான ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராகப்பா. மனம் இறங்குவீராகப்பா. மனதுருக்கமுள்ள தெய்வமே அப்பா நீர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய சர்வவல்லமுள்ள தேவனப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆண்டவரே இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் திருநெல்வேலி மண்டலத்தில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க தகப்பனே. இந்த வண்ணார்பேட்டை பகுதியிலே ஆண்டவரே ஏராளமான ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே நீ அந்த வண்ணார்பேட்டையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாய் தகப்பனே நீர் கிருபை செய்வீராகப்பா. அல்லேலூயா. 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 சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஜனங்களுடைய மனக்கங்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பா. இயேசுவே நீர் கிருபை செய்வீராகப்பா. அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராகப்பா. ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராகப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவரே. ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருநெல்வேலி மண்டலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் தகப்பனே. ஜனங்களை ரட்சியுங்க ஆண்டவரே. ஜனங்களை ரட்சியுங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே.
அலேலூயா அலேலூயா அலேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அலேலூயா. அதுபோல் நம்முடைய சபையின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அலேலூயா. நம்முடைய சபையின் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஏரியாவிலும் நடக்கிற பராமரிப்பு குழு ஊழியங்கள், கேர்சல் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும். அலேலூயா அலேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஏரியாவிலும் நடக்கிற கேர்சல் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஏரியாவும் நடக்கிற ஆண்டவரே கேர்சல் ஊழியங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. அலேலூயா அலேலூயா அலேலூயா. பரிசு தாவியானவரே நீர் கிருபை செய்வீராகப்பா. அலேலூயா அலேலூயா. இயேசு ராஜாவே அப்பா நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா ஏரியாவில் நடக்கிற கேர்சல் ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நடத்துகிற ஒவ்வொரு கேர்சல் தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் மூலமாய் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராகப்பா. அவர்களை பலப்படுத்துவீராக. கேர்சல் தலைவர்கள் ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்துவீராகப்பா. வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அலையில் ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கிற ஆண்டவரே அப்பா எல்லா கேர்சல் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே, ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே இன்னும் என்ன அனைத்து ஆண்டவரே ஏரியாக்களிலும் இந்த கேர்சல் ஊழியங்கள் நடத்தப்பட அப்பா நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர வழி வாசல்களை கத்தை திறந்து கொடுங்க ஆண்டவரே. இந்த கேர்சல் ஊழியங்கள் மூலமாக புதிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவர் ஞானஸ்நானத்திற்குள் நடத்தப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராகப்பா. ஹலேலூயா ஹலேலூயா. புதிய ஆத்மாக்களை ரட்சியும் ஆண்டவரே, புதிய ஆத்மாக்களை ரட்சியும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்திற்குள்ளாக ஆண்டவரே 600 புதிய ஆத்மாக்களை நாங்கள் ஆண்டவரே ஆதாயம் பண்ண தகப்பனேங்களுக்கு நீர் கிருபை செய்வீராகப்பா. அலேலூயா 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 அலேலூயா. ஆண்டவரே ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. இயேசுவே அப்பா நீர் கிருபை செய்வீராகப்பா. அலேலூயா அலேலூயா. ஆத்மாக்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் முடிவிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்ட கடைசி மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்மாக்களையினால் எங்கள் நிரப்புங்க ஆண்டவர். ஆத்மாக்களை கொண்டு வாங்க தகப்பனே. தேவையில்லை ஜனங்களை கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்ணீரோடு இருக்க ஜனங்களை கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை தாங்க ஜனங்களை தாங்க ஆண்டவரே. ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. ஹாலேலு. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர பாதாள வல்லமையிலிருந்து ஆண்டவரே ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அலேலூயா ஆலே. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை உண்டாவதாக. சிலுவையிலே ஆண்டவரே சிந்தப்பட்ட இரத்தத்தினால ஆண்டவரே விடுதலை உண்டாவதாக. ஜனங்கள் மத்தியிலே விடுதலை உண்டாவதாக. ஜனங்கள் மத்தியிலே ஒரு மீட்பு உண்டாவதாக. அலேலூயா அலேலூயா. ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராகப்பா. சத்தியத்தின் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அலேலூயா ஆண்டவரே. சத்ருவானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகையை சுற்றி அலைந்து கொண்டு இருக்கிறானப்பா. அவனுடைய திட்டங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வஞ்சிக்கிற ஆவிகள் ஆண்டவரே, கள்ள போதனைகள், கள்ள ஊழியர்கள் ஆண்டவரே, தவறான போதனைகள் ஜனங்களை ஆண்டவரே, தவறான போதனைகளை கேட்டு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது தகப்பனே. சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. அப்பா நீர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. ஜனங்களுக்காய் தகப்பனே இறங்கும் ஆண்டவரே. அலேலூயா 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 அலேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்காக தகப்பனே அப்பா. மனதுருகுகிற தேவனப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மனதுருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அலேலூயா அலேலூயா. ஆண்டவரே பாவம் ஒரு நாள் ஜனங்களை மேற்கொண்டு விடாதீங்க தகப்பனே. ஆண்டவரே பாவம் ஜனங்களை மேற்கொண்டு விடக்கூடாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அலேலூயா அலேலூயா. ஆண்டவரே பரிசுத்தம் மேற்கொள்ளணும் தகப்பனே. அலேலூயா. அவி ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே உடைய மகிமை வெளிப்படுவதாக. இந்த கடைசி நாட்களில் உடைய மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் சபையில் மூலமாக உடைய மகிமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக, உடைய வல்லமை வெளிப்படுவதாக. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. நீரே மெய்யான தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஜனங்களுடைய மனக்கங்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பா. அலேலூயா 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 அலேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரம், உங்களுடைய வல்லமை வெளிப்படணும் தகப்பனே. பரிசுத்தாவியானவரே, உங்களுடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா ஆண்டவரே. சாத்தானுடைய எல்லா விதமான கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படணும் ஆண்டவரே. ஹாலேலூயா, சத்துரு வெக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சபையின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிங்க தகப்பனே. சண்டே ஸ்கூல் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கிற சண்டே ஸ்கூல் ஊழியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. சிறு பிள்ளையோட இருதயத்தில் ஆண்டவரே வசனம் விதைக்கப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் வேத வசனங்கள் ஆண்டவரே விதைக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர்கள் மேலும் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின் அது அதன் பலனை காண்பா என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் வேத வசனங்களை விதைக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பட்டணத்தில் எல்லா ஏரியாக்களிலும் எல்லா தெருக்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய வசனத்தை விதைப்பதற்கு தேவனே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும் தகப்பனே. ஏராளமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏராளமான ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படத்தக்கதாக தகப்பனே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. சபையின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலிபர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புருஷரைக்கிய ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆலையிலும் எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே திரளான ஜனங்கள் வந்து பங்கெடுக்கிட்டு தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டு. சபையிலே நல்ல ஒருமனம் உண்டாகணும் ஆண்டவரே. ஏக சிந்தை உண்டாகணும் ஆண்டவரே. நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே கிருபை செய்வீராகப்பா. எங்கள் சபையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒருமனம் உண்டாகட்டும், ஏக சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் கிருபை செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனதோடு நாங்கள் சபையை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் தகப்பனே உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் ஒருமனம் உண்டாகட்டும் தகப்பனே, ஒருமனம் உண்டாகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியானவரே கிருபை செய்வீராகப்பா. ஒருமனதிற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சபையில் ஒருமனதை கெடுக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் சபையில் ஒருமனம் உண்டாகணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு. சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளும் ஒருமனம் உண்டாகணும் ஆண்டவரே. ஏக சிந்தை உண்டாகணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை நடக்கிற ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ரெண்டு ஆராதனைகளை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவரும் தடைபட்டு விடாதபடிக்கு எல்லாரும் சரியான நேரத்தில் வந்து பங்கெடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெண்டு ஆராதனையிலும் எல்லா விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவரே தவறாமல் வந்து பங்கெடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருமனதோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆராதனையின் எல்லா பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ஆண்டவரே. ஆராதனையின் எல்லா பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் தகப்பனே எல்லாரும் ஆண்டவரே ஒருமனதோடுமே ஆராதிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே எல்லாரோடு நீர் பேசுங்க தகப்பனே. ஆராதனையிலே ஆண்டவரே நீர் பேசுங்க ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையட்டும் தகப்பனே. உயிரடையட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மக்கன்று ஒரு பெரிய சேனையாக எலும்பட்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உடைய வேத வசனத்தின் மூலமாக ஒவ்வொரோடு நீ பேசுங்க தகப்பனே. ஒவ்வொருவரோடு தனிப்பட்ட முறையிலே பேசுங்கப்பா. ஒவ்வொருவரோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே உடைய மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. உடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. அப்பா நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ரெண்டு ஆராதனைகளையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் தரப்போகிற எல்லா கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த உபவாச ஜெபத்திலும் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொடர்ந்து மணி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த உபவாச ஜெபத்திற்கும் வந்திருக்கிறோம் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம் ஜெபங்களை கேட்கிற தேவன் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் பரலோகத்திலே அவர் சன்னிதானத்தில் போய் எட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய ஜபத்திற்கெல்லாம் ஏற்ற நேரம் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கும் ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:13 21 வரைக்கும் சேர்ந்து நாம் வாசிப்போம் மத்தேயு 14:13-21 சேர்ந்து வாசிப்போம் இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு இந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள் இயேசு கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியாக சென்றார் அவர் எப்பொழுதும் வனாந்திரத்துக்கு செல்லுவது ஜபம் பண்ணுவதற்காக ஆனால் இயேசு போகிறார் என்ற செய்தியை ஜனங்கள் கேள்விப்பட்டு கால்நடையாக நடந்து போனாங்க அன்றைக்கு அவர்கள் கழுதைகளையோ வேறு எந்த இதையோ பயன்படுத்தாமல் கால்நடையாக அதாவது வசதிகள் இருந்தால் அதை பயன்படுத்துவது தவறல்ல ஆனால் ஜனங்கள் அன்றைக்கு அவர்களுக்கு நடந்து போகிற ஒரு நிலைமை தான் இருந்தது அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் கால்நடையாகவே அவரிடத்துல போயிட்டாங்க வனாந்திரத்துக்கு போகணும்னா கஷ்டம் வனாந்திரத்துக்கு ஜனங்கள் நடந்தே போய் இயேசுவை பார்ப்பதற்காக வருகிறார் இன்னைக்கு ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஆராதிப்பதற்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் சில தியாகங்களை செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம் சில தியாகங்களை செய்து வந்தாக வேண்டும் தேவனுக்கு செய்கிற ஊழியம் சில தியாகங்கள் அவசியம் தேவைப்படுகிறது ஜனங்கள் அவர்கள் நடந்தே வந்தார்கள் நடந்தே போனார்கள் அப்படி என்றால் வாகனங்களிலே வருவது தவறல்ல வாகனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதிலே வருவது ஆசீர்வாதம் ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஜனங்கள் எதையும் பொருட்படுத்தவில்லை இவ்வளவு தூரம் எப்படி போகிறது இவ்வளவு பிரயாசம் இது தேவையா என்று அவர்கள் அந்த யோசனை இல்லாமல்
இயேசு இருக்கிறார் என்ற செய்தி கேட்டவுடன் அவர்கள் நடந்தே போகிறார்கள். ஹலலூயா, ஸ்தோத்திரம். இது அவர்களுடைய பிரயாசத்தை காட்டுகிறது, தியாகத்தை காட்டுகிறது. கால்நடையாக போகிறாங்க, சிறு பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க. அந்த 5 அப்போ 2 மீனை கொடுத்தது ஒரு சிறு பையன். அப்போ சிறு பிள்ளை கூட நடந்து வந்திருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், இதில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம அறியணும். இப்போ கால்நடையாக போனாங்கன்னா நடந்து தான் சர்ச்சைக்கு வரணும்னு அப்படி அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ வண்டியில் வரக்கூடாதா? வாகனங்களில் வர்றது ஆசீர்வாதம். ஆனால் இங்கே நாம் அறிய வேண்டியது என்ன? ஜனங்கள் இயேசுவின் மேல் ஒரு விருப்பத்தோடு, வனாந்திரமாக இருந்தாலும் இயேசுவை பார்க்கணும், அந்த நிலையில் அவரை காண்பதற்காக பிரயாசப்பட்டு போகிறாங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பிரயாசம் எடுக்கணும். தேவ சபைக்காக நீங்கள் பிரயாசம் எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிரயாசம் எடுக்கணும். தூக்கம் வரும், வேலைகள் வரும், அதெல்லாம் தவிர்த்துடணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலை செய்யக்கூடாது. இப்போ 2 ஆராதனைகள் இருக்குது. ஒருவேளை நம்ம இப்படி யோசிக்கலாம், ஏதாவது ஒரு ஆராதனைக்கு போயிட்டு நம்ம அடுத்து வேலைக்கு போயிடலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஓய்வு நாள்லே கர்த்தருடைய நாளுக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். சனிக்கிழமை ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை சனிக்கிழமையே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹலலூயா. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன தேவையோ அதை சனிக்கிழமையே கர்த்தர் தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரோடு தான் இருக்கணும். நம்ம அந்த கோணத்தில் அந்த 2 ஆராதனைகள் இருக்கிறது வசதியாக இருக்குதுன்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஆராதனைக்கு வந்தாலும் நீங்கள் ஜபம் பண்ணணும். அந்த நாள் முழுவதும் வீட்டிலருந்து, ஒருவேளை உங்களால் வெளியில் சென்று ஊழியம் செய்ய முடியல, நான் வீட்டிலருந்தே ஜபிக்கலாம், ஆலயத்தில் வந்து ஜபிக்கலாம். அந்த நாள் முழுவதும் இயேசுவுக்கு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஜனங்கள் பிரயாசப்பட்டு வர்றாங்க. ஊருக்குள்ளேருந்து வெளியில் வர்றேன்னா எவ்வளோ கஷ்டம். மறுபடி திரும்ப போகும்போது இரவாக இருக்கும். இரவோடு இரவாக ஜனங்கள் நடந்து எங்கே போகிறாங்க? வீடுகளுக்கு செல்லுகிறாங்க, வீடுகளுக்கு செல்லுகிறாங்க. ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணி அற்புதம் செஞ்சிட்டே இருக்கிறார். அப்போ கடைசியாக செய்த அற்புதம் என்ன? 5 அப்போ 2 மீன் எடுத்து ஆசீர்வதிக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு 14 வசனத்தில் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு வந்தவர்கள் அற்புதங்களை பெற்று கொண்டார்கள். ஹலலூயா. பிரயாசப்பட்டு தியாகம் செய்து நடந்தே வந்து சிறு பிள்ளைகள் கூட, இன்னைக்கு எல்லாரும் வரணும் சபைக்கு. சிறு பிள்ளைகள் வரணும், பெரியவர்கள் வரணும். அப்படி வரும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவைகளை பூர்த்தி செய்கிறார். திரளான ஜனங்களை கண்டார். 14 வசனம். இப்போ இயேசு போகிற இடத்துல திரளான ஜனங்கள் வந்தாங்க. வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. வனாந்தரமாக இருந்தாலும் கர்த்தர் இருப்பார் என்றால் அற்புதம் நடக்கும். வனாந்தரமாக இருந்தாலும், உதவியற்ற நிலையில் இருந்தாலும், யாரும் உதவி செய்யக்கூடாத நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை நடத்த முடியும். நீங்கள் அந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். பட்டணத்துக்குள்ளேருந்து வெளியில் வர்றாரு. என் ஊருக்கு வெளியே வனாந்திரத்துக்கு யார் போவான்னு நினைக்கல. ஒரு யோவான் ஸ்நானகனை தேடி வனாந்திரத்துக்கு ஜனங்கள் வந்தாங்க. இயேசுவை தேடி வனாந்திரத்துக்கு ஜனங்கள் வருகிறாங்க. கர்த்தர் இருக்கிற இடத்துல ஜனங்கள் அவரை தேடி வர்றாங்க. இன்னைக்கு இயேசு இருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம். திரளான ஜனங்கள் மேல் மனு துருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென், சொஸ்தமாக்குகிறார். அற்புதங்கள் நடக்கிறது. உங்களை ஆண்டவர் வந்த விதமாக அனுப்ப மாட்டார். நீங்கள் தேவ சபைக்கு வந்து போகும்போதே ஒரு ஆசீர்வாதம். தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போகும்போதே ஒரு அற்புதம் நடக்கும். வெறுமையாய் திரும்பாது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறீங்க. இவ்வளோ பிரயாசம் எடுத்து
கால்நடையாக போனாங்க. எதற்காக? இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்காக. இவ்வளவு பிரயாசம் எடுத்து இந்த சபையில் வந்திருக்கிறீங்க, இன்றைக்கி வேலைகள் இருந்தபோது ஒதுக்கி வச்சு வந்தது காரணம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. அவர்கள் மேல் மனதுருக்கம் இயேசுவுக்கு வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேலே ஒரு மனதுருக்கத்தோடு தான் இருக்கிறார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். இந்த உபவாச நாளில் என்ன தேவைகளோடு இருக்கிறீங்க, என்னென்ன காரியங்களை குறித்து கலங்கி போயிருக்கிறீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சாயங்காலமான போது சீஷர்கள் வந்து வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று. இது வனாந்திரம். அவர்கள் தற்காலிகத்தை, அதாவது இயல்பு நிலையை பேசுகிறார்கள். இன்றைக்கி நிறைய நேரங்களில் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம், இது எப்படி சாத்தியமாகும் ஆண்டவரே, அது எப்படி இதெல்லாம் சரியாகும், இதை எப்படி அற்புதம் நடக்கும், இப்படி ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். அவர்கள் அப்படி தான் யோசித்தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரங்களில் அப்படி தான் நம்ம யோசிக்க தோணும். சீஷர்கள் தான் இவ்வளோ நேரம் அற்புதங்களை எல்லாம் கண்ணால் கண்டவங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது. ஜனங்கள் அவரை தேடி வந்தது ஒரு அற்புதம், வியாதிகள் சொஸ்தமானது ஒரு அற்புதம். இதையெல்லாம் பார்த்தபோதும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இது வனாந்திரமான இடம், இது ஒன்றும் நடக்காதுங்க, இது இந்த கணவர் மாற்ற முடியாது, என் மனைவியை மாற்றவே முடியாது, பிள்ளைகளை மாற்றவே முடியாது என்று இயல்பான நிலைமையை பேசிகிட்ருப்போம். அதான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இயல்பாக இதெல்லாம் ஒன்றுமே மாறாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். சீஷர்கள் அப்படி தான் சொன்னாங்க. அவங்க சொன்னது சரிதான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு மேல் அதிகாரம் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது எப்படி மருந்து இல்லாமல் வியாதி சுகமாகும்? அதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். ஹல்லேலூயா. இயல்பான நிலை ஒரு பக்கம் இருக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிறவர் இன்னொரு பக்கம் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் நம்ம மனநிலை அப்படி தான் யோசிக்கும். இது வனாந்திரமான இடம், இங்கே யார் உதவி செய்ய முடியும், எனக்கு யார் இருக்கிறா, என்னை காப்பாற்ற யார் இருக்கிறா, வனாந்திரம். நமக்கு ஒன்றுன்னா உதவி செய்கிற கால் இல்லை, ஜபம் பண்ணுற கால் இல்லை, எப்படிலாம் யோசிக்கிறீங்களா? வனாந்திரமான இடம், நேரமாயிட்டே இருக்குது. சில பிரச்சனைகளை நம்ம இயல்பான நிலையிலிருந்து யோசிப்போம், உண்மையான நிலையில் ஃபேக்ட் என்ன. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. என் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரம் உள்ளவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சீஷர்கள் நினைத்தது தவறல்ல, பேசினதும் தவறல்ல. மனுஷிகத்தில் அவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க, கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நேரமாயிட்டே இருக்காண்டவரே, அது எப்படி இன்னும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போண்டாமா அப்படின்னு அவங்க உண்மையான நிலைமையை சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பார்க்கல. அவர்கள் போக வேண்டுவதில்லைங்கிறார் 16 வசனத்தில். அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் போஜனம் கொடுங்க. சீஷர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, அதனால் சாப்பாட்டு நேரம் வேறு நெருங்குது, வீட்டுக்கு போகணும், சூரியன் அஸ்தமிக்க போகிறது, இயேசுவே அவங்கள அனுப்பிவிடும், போட்டோம் அந்த ஜனங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை வெறுமையாக அனுப்ப விரும்பலை. ஹல்லேலூயா. சில நேரம் இயல்பாக ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற காரியங்கள் அநேக நேரம் கர்த்தரிடத்தில் நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக வந்து நிற்குது. சீஷர்களுடைய மனநிலை நேரமாயிட்டு, வனாந்திரமான இடம், சீக்கிரமாக அனுப்போம். அவர்கள் சொல்கிறத கேட்டு இயேசு அனுப்பியிருந்தார்னா இந்த ஜனம் வெறுமையாகத்தான் திரும்ப போயிடும், வெறுமையாகத்தான் போயிருக்கும். அநேக நேரம் வெறுமை, ஜபங்களுக்கு பதில் இல்லை, எவ்வளவோ கேட்டும் பெற்றுக்கொள்ள முடியலை. காரணம், நாம் தேவனை நம்பவில்லை. சூழ்நிலைகளை பார்க்குறோம், இயல்பு நிலை என்ன, இதுதான் ஆக்சுவலாக நடக்கக்கூடியது, இப்படி தான் அப்படின்னு நாம் முடிவு செய்கிறோம். இல்லை, இயேசு சொல்கிறார், நீங்கள் போஜனம் கொடுங்க, நீங்கள் போஜனம் கொடுங்க. அவர்களுக்கு விசுவாசத்தை வர வைக்கிறார்.
கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அவர்களுக்குள்ள புரிய வைக்கிறார். இந்த புரிதல் நமக்கு வேணும். பிரச்சனைகள் வரும்போது இயேசு எவ்வளவு பெரியவர் என்கிற புரிதல் நமக்குள்ள வேலை செய்யணும். ஆமே, அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு எவ்வளவு மகத்துவமானவர், இயேசு எவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர். இவ்வளோ நேரம் அற்புதம் தான் செஞ்சிருக்கிறாரு, ஆனால் இந்த ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரா? அந்த விசுவாசம் இல்லை இந்த ஜனங்களுக்கு. இந்த சீஷர்கள் இயல்பான நிலைமையை பேசுகிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் போஜனம் கொடுங்க. சூழ்நிலைகளை பார்த்து இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. சூழ்நிலைகள் நமக்கு, உனக்கு கொஞ்ச காலம்தான் இந்த வியாதி, இவ்வளோ நாள் தான் வாழ முடியும், இவ்வளோ பலந்தான், இதுக்கு மேலே வாழ முடியாது என்று பல சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்கள் டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டெல்லாம் சொல்லலாம். ஆனால் இயேசு சர்வ வல்லமை உள்ளவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் உயிரோடு இருக்கிறார். இனி இது நடக்கவே நடக்காது, இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது என்று நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார். இப்போ போய் ஒரு சிறு பையனை அந்திரையா தான் இயேசுவினிடத்தில் கூட்டிகிட்டு வர்றார். அந்த பையனுக்கு ஐந்தப்போ ரெண்டு மீனாக அவங்க தாய் கொடுத்து விட்டதை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜனங்களிடத்தில் என்ன இருக்கிறது, ஜனங்களிடத்தில் என்ன இருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அதை கர்த்தர் கையில் கொண்டு கொடுக்குறாங்க. கரெக்டாக கண்டுபிடிக்கிறான், அது ஒரு கிருபை. எங்கே எது இருக்குது, எல்லாம் ஜனங்களிடத்தில் தான் இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அதை கரெக்டாக கொண்டு போகிறான். பிரச்சனைக்கான தீர்வை சரியாக கண்டுபிடிக்க தெரியணும். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், ஒரு சிறு பையன் ஐந்தப்போ ரெண்டு மீனை கொண்டு வருவான். அவங்க அங்கே இருக்கிறது, தீர்வு அங்கே தான் இருக்குது, சொல்யூஷன் அங்கே தான் இருக்குது. பிரச்சனைக்கான தீர்வு நம்ம நடுவில் தான் இருக்குது, பிரச்சனைக்கான தீர்வு உங்களிடத்துல தான் இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையை தரணும். அந்திரையா கண்டுபிடிச்சான் கரெக்டாக. அந்த ஐந்தப்போ ரெண்டு மீனை கொண்டு போன போது ஜனங்களுடைய தேவை பூர்த்தியானது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். நீங்கள் போய் போஜனம் கொடுங்கன்ட்டார், அப்போ அவர்களை என்ன செய்கிற, ஒரு இடமா போனால் கடைசியில் ஒரு சிறு பையனை அந்தரையாக கொண்டு வர. பிரச்சனைகளுக்கு தீர்வை சரியாய் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தரார். ஆமென். கொண்டு போய் இயேசுவின் இடத்துல கொடுத்த போது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்களை பந்தி இருக்க கட்டளையிட்டார். வரிசை வரிசையாக உட்கார வச்சார், ஒழுங்குபடுத்துகிறார். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் வரிசைப்படுத்த வேண்டுமோ, எதற்கெல்லாம் சரியான முன்னுரிமை கொடுக்க வேண்டியதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்காமல், ஜெபம், ஆராதனை, சபை கூடுதல், விசுவாச வாழ்க்கை, தியாகமுள்ள வாழ்க்கை, ஜெபம் நிறைந்த வாழ்க்கை, இதையெல்லாம் ஒருவேளை பின்தங்கின நிலைமைக்கு கொண்டு போயிருந்தா, இன்றைக்கி அதெல்லாம் வரிசைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை சரியான வரிசைக்குள்ளே கொண்டு வரணும், அந்த ஆர்டருக்குள்ளே கொண்டு வரணும். ஒன்றின் பின் ஒன்றாக அதிகாலையில் எழுந்தவுடன் முதலிடம் தேவனுக்கு, அதை வரிசைப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதல், அது இயேசுவுக்கு, அந்த நாளை வரிசைப்படுத்துங்க. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதை வரிசைப்படுத்துங்க. இப்படி எல்லாத்தையும் வரிசை வரிசையாக ஒரு ஆர்டருக்குள்ளே கொண்டு வரும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், அவர்கள் பிரயாசப்பட்டு தேவ சமூகத்துக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, எப்போ இயல்பான நிலைமையை பேசாமல், அப்படி பார்க்காமல் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். மூன்றாவதாக, பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும். நான்காவதாக, வரிசைப்படுத்த வேண்டியவர்களை நம்முடைய வாழ்க்கையில் வரிசைப்படுத்த வேண்டும். எதற்கு முன்னுரிமை, அதை சரியாக செய்யணும். ஐந்தப்போ ரெண்டு மீன் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்க்குறார்.
எல்லாத்துக்கும் வானத்தை அண்ணாந்து பார்க்கணும், பரலோகத்தை பார்த்து வாழ தெரியணும், தேவனை சார்ந்து வாழணும், தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து வாழ பழகணும். தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு, அவருக்கு தேவை நீங்கள் போஜனம் கொடுக்கணும், உங்கள் கையில் இருக்குது, அதை கொண்டு வந்தாலே முடிஞ்சிட்டு. ஆனால் அவர் அப்படியே கொடுத்துருக்கலாம், எடுத்து கொடுத்துருந்தார்னா அது வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் வானத்தை அண்ணாந்து பார்க்குறார். பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்தவுடன் வானத்தை பார்க்குறத மறந்துடாதீங்க. நிறைய நேரம் கொஞ்சம் சந்தோஷம், சமாதானம், சின்ன அற்புதங்கள், சிறிய சிறிய காரியங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைத்தவுடன் ஜெபத்தை நாம் நிறுத்த ஆரம்பிக்கிறோம். வானத்தை பார்த்து இயேசுவை சார்ந்து வாழுகிற அனுபவத்தை நிறுத்திடுறோம். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு நம்ம கையில் இருக்கு. இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா தேவை, 20,000 ரூபா கையில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, அதான் இருக்குதுன்னு கொடுத்துட்றோம். தீர்வு உங்கள் கையில் இருந்தாலும் வானத்தண்ணாந்து பார்த்து அங்கேருந்து ஒரு சத்தத்துக்காக வெயிட் பண்ணணும். எந்த பிரச்சனை, எந்த சோதனை, இதற்கான தீர்வு உங்கள் கையில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தேவனை சார்ந்து வாழுகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். இதான் இருக்குதே, நம்மளே செஞ்சிருவோம் நினைக்கக்கூடாது. தீர்வு வந்துருச்சு, ஆனால் வானத்தை தான் பார்த்தது. அதான் இயேசு கிறிஸ்து, அதை ஆசீர்வதிக்கிறா. ஹல்லேலூயா. பிரச்சனைகளுக்கான தீர்வு இருந்தாலும், உங்களிடத்திலேயே இருந்தாலும், நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழுகிற அனுபவம் தேவை. ஆமென். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான அனுபவம். அடுத்தபடியாக ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் செய்கிற வேலை, உங்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். ஆசீர்வதிக்காமல் எதையும் அவர் பயன்படுத்தல. உங்கள் கையில் வர்ற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும். செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் உங்களுக்கு தருகிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்ததுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். ஆகாரத்தை ஆசீர்வதிக்கணும். ஆமேன். அதுக்கப்புறம் பயன்படுத்த, அதுக்கப்புறம் புசிக்கணும். ஆசீர்வதிக்காமல் எதையும் செய்யாதீங்க. தண்ணியாக இருந்தாலும் ஆசீர்வதிங்க. அப்போத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை ஒன்றி நிறந்து விளக்குவேன். அதான் நம்முடைய ஆண்டவர். ஆசீர்வதிக்கணும். சீசர்களுக்கு கொடுக்கிறார். ஃபஸ்ட்டு யார் கையில் போகுது? சீசர்கள் கையில் போகுது. சீசர்கள் தான் அதை ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எல்லோரும் சீசர்கள். நம்முடைய கையில் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை தந்திருப்பது எதற்காகனா, தேவையுள்ள ஜனங்களை பூர்த்தி செய்வதற்காக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுகம், பலன், சுவிசேஷம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ரட்சிப்பு ஒரு ஆசீர்வாதம். ஏன் நம்மளை இயேசு ரட்சித்தார்னா, அநேகர் இந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். சீஷர்களுக்கு முதலாவது, உங்கள் கையில் தான் முதலாவது ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறார். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம். இது ஜனங்களுக்கு போய் சேரணும். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. ஆண்டவுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தர, நாம் இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும். அந்த ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு சுவிசேஷகனுடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? வந்திருக்கிற தபால் எடுத்து கடிதத்தை எங்கே கொண்டு ஒப்படைக்கணுமோ அந்த வீட்டுக்கு ஒப்படைக்கணும். அவ்வளோதான் நம்ம வேலை. இதுதான் சீஷர்களுடைய வேலை. உங்களுடைய என்னுடைய வேலை என்ன? இயேசு தர்றதை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் தருகிறத பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். 20வது வசனத்தில், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தாங்க.
பனிரெண்டு கூடை இப்போதான் சீசர்களே சாப்பிட்றாங்க. சீசர்களுக்கு எப்படி கொடுத்தாருனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூடை ஆகாரம். ஆண்டவருக்குன்னு ஊழியம் செஞ்சு ஜனங்களை வரிசைப்படுத்தி பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிச்சி இயேசு தர்றதை ஜனங்களுக்கு கொடுத்து இவ்வளோ ஊழியம் செய்தவர்களுக்கு ஆண்டவர் கூட நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதமும் அப்படி தான். இந்த சபையில் எந்தெந்த ஊழியத்தை செய்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதமும் கூட நிறையா தருவார். ஏதாவது ஒரு ஊழியம் இந்த சபையில் மீதியான துணிக்கை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. மீதியான துணிக்கை பன்னிரண்டு கூடை புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதமே மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம், திருப்தி அடைகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா. புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் மீதி எடுக்கிற ஆசீர்வாதம், திருப்தி அடைகிற ஆசீர்வாதம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. திருப்தி அடைகிற ஆசீர்வாதம். கடந்த மூன்று நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் ஆண்டவர் நம்முடைய சபையில் வல்லமையாக கிரியை செய்தார், ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார், ஆச்சரியமான காரியங்களை செய்தார். அநேகர் நல்ல சாட்சிகளை சொன்னாங்க. ஹாலேலூயா. இந்த மூன்று நாட்களும் ஒரு மகிமையை கர்த்தர் இந்த இடத்துல இறக்கினார். அவருடைய பிரசன்னம் இருந்தது, ஜப நேரங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. ஹாலேலூயா. கர்த்தர் மையாகவே ஜனங்களை சிநேகிக்கிறார், பேசினார், இடைப்பட்டார். ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்ப உதவி செய்தார். ஹாலேலூயா. அந்த வருஷத்தின் இந்த மூன்று நாட்கள் உபவாச ஜபம் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. எல்லோரும் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் நாங்கள் அதிகமாக ஜபம் பண்ண ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லோரும் கேளுங்க, எல்லோரும் கேளுங்க. நாங்கள் தனிமையில் ஜபிக்க, ஆலயத்தில் வந்து ஜபிக்க, வீடுகளில் ஜபம் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே. ஜபாவினால் எங்களை நிரப்புவோம். எல்லோரும் வாய்களை திறந்து நல்ல சத்தமாக ஜபம் பண்ணுங்க. ஜபாவினால் எங்களை நிரப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அனாயிண்டிங்கை விட்டுறக்கூடாது. அந்த மூன்று நாட்கள் நாங்கள் செய்த ஜபத்தில் நாங்கள் பெற்ற அனுபவங்களை விட்டுவிடக்கூடாது. அதை தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை பற்றி கொள்ள உதவி செய். அந்த அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது, அந்த வல்லமை இழந்துடக்கூடாது, அந்த கிருபை இழந்துடக்கூடாது. ஹாலேலூயா. உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே கேட்ட சத்தியங்களை மறந்துடக்கூடாது. அப்பியாசப்படுத்த எங்கள் வாழ்க்கையில் அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அனுபவமாக்க கிருபை தாரும், அனுபவமாக்க கிருபை தாரும். ரபர ஷகந்த ரப கபரிவி லப ரப லபா ரகத்த ரப ஷகந்து ரப லப ரப லபரா. அதிகமாகமை நேசிக்க கிருபத்தாங்க, அதிகமாகமை நேசிக்க கிருபத்தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரதானமானது ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுறோம். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள். இதுவே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரம் கடைசிக்கு முந்தைய வசனம் இதுதான், எல்லாரும் மேல் விழுந்த கடமை. ஹாலேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அதை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சபையை கனம் பண்ணுற அனுபவம் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹாலேலூயா. இயேசுவை கனம் பண்ணுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கிருபை, 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 கிருபை. ரப கபர ஷகந்த ரப கபரி பல ரியந்த லக்கத்தரி பக்கத்துரி பில தர ஷகதர கத்திரி வில கத்துரமா ஷகந்தர கத்தரா ரிகப ரப கபரி வில கந்தரபா ஷகந்தரபா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாவற்றிலும் நமக்கு பயப்படும் பயம் எங்களுக்குள் இருப்பதாக. ஸ்தோத்திரம். இயேசு இருக்கிறார் என்கிற அந்த பயம் எங்களுக்குள் உண்டாகட்டும். ரகம ர ஷகந்த ர கப ரபா ரிகந்த ரபா ரியந்தலபா ர கப ர கதுரா ரிமனத ரபா ஷகந்த ர கதுரபல ரிகபல ஷிகம்பர கதுரபல வரபா ரிபலப ஷகந்தூர பல வரிபல வரபா. கிருப, 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 கிருப. தயவு, கிருப, கிருப பெருகட்டும், கிருப பெருகட்டும். ரிபாபா ஷபபா ரபாலா. இரக்கம் பெருகட்டும், இரக்கம் பெருகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ங்க, அற்புதங்களை செய்ங்க. ஹாலேலூயா. மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். ஆமேன். நீங்கள் கர்த்தருடைய வழிகளில் அவருக்கு பயந்து நடந்தால் மீதம் எடுக்க கிருபை தருவார். ஸ்தோத்திரம். மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம், குறைவு இருக்காது, குறைவு இருக்காது. தரித்திரம் மாறும், தரித்திரம் மாறும். ஹாலேலூயா. புதிய வழிகளை திறங்க ஆண்டவரே.
நாளை நடக்கிற ஆராதனைக்காக மீண்டும் ஜெபம் பண்ணுகிறோம். திரும்ப ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு அற்புதம் செய்வீராக, இயேசு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, ரெண்டு ஆராதனைகளிலும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாரும். கடந்த வாரம் புதிதாக வந்த குடும்பங்கள் தொடர்ந்து வரட்டும். ஸ்தோத்திரம். அற்புதமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நேற்று தினத்திலே கடந்த ஒரு ரெண்டு வாரமாக இந்த பன்னார்பட்டை பகுதியிலேருந்து ஒரு ஆர்சி குடும்பம் நம்ம சபைக்கு வந்துட்டுருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் 1ஆம் தேதி அவங்க வீட்டில் வீட்டு கூட்டம் வந்து அங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து ஜெபம் பண்ணினோம். அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துருந்தாங்க. இந்த வாரம், கடந்த வாரம் அவங்க முதல் வாரம் அவங்க மட்டும் வந்தாங்க. ரெண்டாவது வாரம் ரெண்டாவது மருமகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ வரக்கூடிய நாளைக்கு இன்னொரு மருமகளையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாலேலூ. எல்லோரும் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இந்த குடும்பம் முழுவதும் இந்த சபைக்குள்ளே வரணும். ஹாலேலூயா. குடும்பம் முழுவதும் சபைக்குள்ளே வரணும். கிரியை செய்யப்பா. நேற்று கூட்டத்தை ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, அந்த குடும்பத்தோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. ரபா பாபா பா ஷபாபா ரபா லபா ரபா. அந்த தாயாருடைய பெயர் திருமதி அந்தோணியம்மாள். அந்தோணியம்மாள், அந்த தாய்க்காக வலது கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும். கொண்டு வாங்க ராஜா. ரெண்டு ஆண் பிள்ளைகள், அவர்களையும் கர்த்தர் கொண்டு வரணும். மருமக்கம்மார் வரப்போகிறாங்க, பேரப்பிள்ளைகள் வர்றாங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற அற்புதம் செய்யும். பிள்ளைகளும் இந்த சபைக்குள்ளே வரட்டும், சத்தியத்தை அறியட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னது போல விடுவியும், விடுவியும். பாரம்பரிய கட்டுகள்லேருந்து விடுவியும். ஸ்தோத்திர அந்தகார கிரியைகள்லேருந்து விடுவியும். சாபக்கட்டுகள்லேருந்து விடுவியும். எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுவியும். ஒரு ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை கிருபை கிருபை, ஆசீர்வாதம் பெருகட்டும், பெருகட்டும். தொடர்ந்து இயேசுவுக்கு உண்மையாக அந்த குடும்பம் இருக்க, இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ள ஞானஸ்நானம் எடுக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஆவிகளும் குழப்பாதபடி தேவரே இந்த குடும்பத்தை வேலி அடைக்கிறோம். கொண்டு வாங்க, காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்னும் புதிதாய் ஒரு சிலர் வந்துட்டுருக்கிறாங்க. கேர்சல் மூலமாக அந்த சுவிசேஷ கூட்டத்திலேருந்து வீரமாணிக்கபுரத்திலேருந்து ஒரு வாலிபர், அவர் போன முறை ஞானஸ்நானம் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை கொண்டு வந்துட்டுருக்கிறார். எல்லோரும் கை உயர்த்தி ஆண்டவரே அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய மகனை, அவர் பேர் பிரபின், அந்த வாலிபன் பிரபின். ஹல்லேலூயா. எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. அந்த சகோதரனை தொடர்ந்து கொண்டு வாங்க. நாளை கர்த்தருடைய பந்தி ஞானஸ்நானம் எடுத்த எல்லோரும் தடைபடாமல் வரணும். ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரையும் தடை இல்லாமல் கொண்டு வந்துருங்கப்பா. அந்த சகோதரனை கொண்டு வாரும். சாட்சியாக நிறுத்தும், சாட்சியாக நிறுத்தும். இன்னும் புதிதாக வந்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வாரமும் தினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரணும். மேன்மையானவைகளை செய்யும், அற்புதமான கிரியைகளை செய்யுங்க ஆண்டவரே. ரிகபா ரகந்த ரபா ஷகந்து ரபா லபரா. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான காரியங்களை செய்யுங்க. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க. வாழ்வழிக்கக்கூடிய இயேசு ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுங்க. ஆராதனைகளில் தேவரீருடைய வார்த்தையை திட்டமும் தெளிவாய் வெளிப்படுத்தும். ஜனங்களுக்கு அந்த வார்த்தை கிடைக்கணும். நீங்கள் பேச விரும்புகிற செய்தி ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகள் கிடைக்க செய்யும். ஏற்ற வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல கல்விமானி நாவை தருவீராக. பலப்படுத்துங்கப்பா. எங்களோடு கூட இருக்கும். எங்கள் மூத்த போதகரை பலப்படுத்தும், போதகரமாக பலப்படுத்தும். சுகம் பலம் தீர்க்க ஆயுஷை கட்டளையிடும். கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஐயா ரவிதாமஸ் அவங்க துணைவியா. திருமதி சுகந்தி ரவிதாமஸ் அவர்களுக்கு அற்புதம் செய்ததற்காய் நன்றி. நல்ல சுகத்தை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. இரத்த கோட்டைக்குள்ளேயே மூடி மறைத்துக்கொள். எல்லா பெயின்லாம் மாறட்டும், வலி வேதனைகள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். லீலாம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த தாயாருக்கு அற்புதம் செய்யும், சுகவீனங்கள் எல்லாம் மாறட்டும். இரத்தத்தை பூசுகிறோம், விடுவியும், அற்புதமாய் சுகப்படுத்தும், சுகப்படுத்தும். ஐயா சாமுவேல் செல்லப்பாயா அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுறோம். நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நடந்தே ஊழியம் செய்கிற மகன் அற்புதமான சுகத்தை கொடுக்கும்.
எந்த சரீரத்தில் எந்த பாதிப்பும் வராதபடி இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, கால்நடையாக ஜனங்கள் பிரயாசப்பட்டு நடந்தது போல அருமையான நம்முடைய தாசரும் கால்நடையாகவே நடந்து ஊழியம் செய்கிற மகன், தியாகமாய் செய்கிறவர், எந்த பலனையும் எதிர்பாராமல் ஓடுகிற அருமையான ஒரு தேவதாசர், அவருக்கு அற்புத சுகத்தை கொடுக்கும். என்ன அநேக ஆயிரங்களை கிறிஸ்துவுக்குள், உம்முடைய ராஜ்யத்துக்குள், சபைக்குள் நடத்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. அவங்க துணைவியாரையும் ஆசீர்வதியும், செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். என்ன யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அற்புதம் செய்யும். அப்புறம் ஜெபராஜ் அவங்களுடைய ஆண்டவரே சகோதரியுடைய கணவர், அவங்க அத்தானுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அந்த மகனுக்கு இறங்கும் ஆண்டவரே, எல்லா கட்டுகள்லேருந்து விடுவியும். ஒரு ஆபத்தான நிலையில் அவர் இருக்கிறார், இயேசு அற்புதம் செய்யும். அவர் சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லா சாப கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பில்லி சூனிய வல்லமைகள் உடையட்டும் ஆண்டவரே. இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு தான் ஜீவன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். இதை அறியட்டும் ஆண்டவரே. அருமையான அந்த ஐயாவை விடுவிக்கிறோம், அந்த ஐயாவை விடுவிக்கிறோம். அவர் இருதயத்தில் இயேசுவின் மேல் ஒரு விருப்பத்தை கொடுக்கும். அவருடைய இருதயத்தின் அடியாளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கும். எந்த மனுஷனும் இயேசு இல்லாமல் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. நீர் இறங்கும், முழு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும், அவர் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். ஒரு ஜெபராஜ் அவங்க முழு குடும்பத்தையும் ரட்சி, அவருடைய மகனை ஆசீர்வதியும், அவர் செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, எல்லா ஊழியங்களில் ஈடுபடுகிற எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லாருக்கும் சுகத்தையும் பலனையும் கொடுக்கும். அப்புறம் சாம் செல்லப்பா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்தில் ஊழியத்துக்கு போன இடத்துல அவர் ஒரு நாய் கடித்து விட்டது. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் நல்ல சுகத்தை கர்த்தர் தம்முடைய மகனுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலம கோயில் தெருவில் நமக்கு ரெண்டு நாட்கள் சுவிசேஷ கூட்டம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த கூட்டங்களுடைய அந்த எல்லா பொருட்கள், சேர்ஸ், அந்த புல்பீட்டெல்லாம் எடுக்க போன போது எதிர்பாராத விதமாக ஒரு நாய் வந்து கடித்து விட்டது. ஸ்தோத்திரம். உடனடியாக தேவையான சிகிச்சைகளை செய்தோம். கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கிறார். இன்னும் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பிரதர் சாம் செல்லப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளப்பா, அற்புதமான சுகத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடுங்க. இரத்தத்தை பூசுகிறோம், தழும்புள்ள கரத்தை நீட்டும். ரியந்தலபா ஷகதரபா கபாரபா ரபா கபாரபா, ஆரோக்கியம் உண்டாகட்டும். இன்னும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான எங்களுடைய பிரதர் ஜெயராஜ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசு அற்புதம் செய்யும். அவங்க வேலை விஷயத்தில் ஒரு அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உன்னுடைய மகனை உயர்த்துங்க ஆண்டவரே. உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று சொன்னேன். அவங்க வேலை காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் சபையாக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மூன்று நாட்கள் ஜெபத்துக்கு கொண்டு வந்தீங்க, உபவாச ஜெபத்துக்கு கொண்டு வந்தீங்க. இந்த நாள் ஆண்டவரே, உடைய மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும். வழிகளை திறங்க ஆண்டவரே, தடைகள் விலகட்டும். ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிற மகன் பல ஆண்டுகளாக வாகனத்தை ஓட்டுறாங்க, ஒரு அற்புதம் செய்யும். அவங்க துணைவியார் ஆசீர்வதி, அவங்க மகனுக்காக ஜெபம் பண்ணுறோம். மகன் ஆசீர்வதி, ரட்சித்து கொண்டு வார், சபைக்குள்ளே கொண்டு வந்துருங்க, உங்கள் அன்புக்குள்ளே கொண்டு வந்துருங்க. முழு குடும்பமாக இயேசுவுக்கு இந்த சபையில் ஊழியம் செய்ய கிருபை கொடுங்க. எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாகட்டும். எங்கள் சபையில் உள்ள அத்தனை வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்தும். உமக்காக ஓட உதவி செய்யும். இந்த ஆலயத்தில் வந்து பணிவிடை செய்கிற தம்பி எஸ்ராவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தினமும் இந்த வாலிப மகன் ஆலயத்தை பெருக்கி துடைத்து கொண்டிருக்கிறார். இந்த மகனை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மகனுக்கு தேவையான கிருபைகளை கொடுங்க. இந்த மகனுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவங்க தகப்பனார், தாயார், உடன் பிறந்த சகோதரன் ஆசீர்வாதம். உண்மை நேசித்து பணிவிட ஊழியங்களை செய்கிற இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறம் பிரபாகர் அவர்களுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம் நடுவில் அவங்கள கொண்டு வந்திருக்கிறார், சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நல்ல சுகத்தை கொடுங்க. எல்லா தலை சுத்தெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நீர் விடுவித்தக்காய் நன்றி, சுகம் கொடுத்தக்காய் நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ரகமா ஷபாபா ரபாலபா, இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறோம். காயப்பட்டவனுடைய கரத்தை வைக்கிறோம். அற்புதமான சுகத்தை கொடும், அற்புதமான விடுதலையை கொடும். ஸ்தோத்திரம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா. மக்கன்று
ஆண்டவரே நல்ல அர்ப்பணத்தோட ஊழியம் செய்கிற மகனப்பா சுகம் கொடு, முழு குடும்பத்தையும் ஆசீர்வதி, அவங்க துணைவியார் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோர் ஆசீர்வதியும், கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் எல்லாருக்கும். பிரதர் பிரபாகர் அவங்க தாயாருக்கு நல்ல சுகத்தை கொடு, இம்மட்டும் கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடு. அவங்க தகப்பனார் தாயார் எல்லாரையும் ரட்சியும், உடன் பிறந்தவங்க குடும்பங்களை ரட்சியும், இந்த சபைக்குள்ளே கொண்டு வாங்க. கிறிஸ்து நீர் மெய்யாக என்று உயிரோடு இருக்கிறீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர், ஜனங்களை ரட்சித்து கொண்டிருக்கிறீரப்பா. நம்முடைய உயிர் தழுதலின் வல்லமை இன்று மாறி போகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று வாசிக்கிறோம். எங்கள் விசுவாச குடும்பங்களில் ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வராமல் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வாரும், சபைக்குள்ளே வருவார்களாக, அற்புதங்களை காண்பார்களாக, சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. எல்லாருக்கும் நாளைக்கு நல்ல பிரயாண கிருபைகளை கொடுங்க. வாகனத்தில் எந்த பழுது வரக்கூடாது, விபத்துக்கள் வரக்கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லா உனக்கு நேரிடாது என்று சொன்னீர். காத்துக்கொள்ளுங்க, கிருபையாக காத்துக்கொள்ளுங்க. இரட்சகர் இயேசுவின் வருகைக்காக எங்கள் சபையை ஆண்டவரை நீர் ஆயத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆயத்தப்படுத்தும். மத்திய ஆகாயத்தில் உமை சந்திக்க எங்களுக்கு கிருபை தார். கரை திரையற்ற மனவாட்டியாய் ஜபிக்கிற ஒரு சபையாய் மாறட்டும். எங்களை அனுதி நம்ம சுத்திகரிக்க கிருபை தார். இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னியும். தயவா இறங்கும். உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை தார். அனுதினம் உம்முடைய பாதையில் எங்களை நடத்தும். அனுதினம் உம்முடைய வழியில் எங்களை நடத்தும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ உதவி செய்யும். அதிகமாக அவங்க வசனத்தை தியானிக்க கிருபை தாங்க. நாளை ஆராதனைகளின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதி. ஆரம்ப ஜபம், பாடல் ஆராதனை, சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி, செய்தி பகுதி, அறிவிப்புகள் நேரம், கர்த்தருடைய பந்தி நேரம், ஆசீர்வாத ஜபம், முடிவு ஜபம், எல்லா நேரத்திலும் உங்கள் கரம் இருக்கட்டும், உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துருங்க. தடைகளெல்லாம் விலகட்டும். ஸ்தோத்திர இயற்கையை சாதகமாக்கி தாரும். எல்லாரோடு கிருபை இருக்கட்டும். சனிக்கிழமையாக ஜபம் பண்ணி ஆயத்தப்பட உதவி செய்யும். இன்றைக்கு ஆயத்தப்பட உதவி செய். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.